அன்புக்குரியவளே, நம்முடைய அன்பு தாய் ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாட அன்னையின் நவநாளின் முதல் நாளிலே பங்கேற்க இதோ நாம் இறை பிரசன்னத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நாளிலே அருள்மிக பெற்றவர் அன்னை மரியாள் என்ற சிந்தனையிலே சிந்தித்து நம்முடைய அன்னையை போல நாமும் அருள்மிக பெற்ற ஒரு புனிதமான ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ ஜெபிக்க இருக்கிறோம். அன்னையின் அவநாளின் இந்த முதல் நாளிலே சிறப்பு கருத்தாக நம்முடைய குழந்தைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிக்க இருக்கிறோம். அம்மா, என்னுடைய பிள்ளைகளுக்காக பருந்து வீசுகமா, நம்முடைய பிள்ளைகளை தாயினுடைய பாதத்தில் கொண்டு வந்து அவளை உப்பு கொடுத்து அன்னையை போற்றலாமா? ஒன்றாம் அதிகாரம் 26 முதல் உள்ள வார்த்தைகள். ஆறாம் மாதத்தில் கப்ரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராக யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூத மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூது அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அருள்மிக பெற்றவர் அன்னை மரியாள். விண்ணையும் மண்ணையும் ஒன்றாக இணைப்பதே இறை திட்டம். இறை திட்டம் என்ற நீரோட்டத்தில் இரண்டர கலந்தவள் மரியாள். பள்ளம் நோக்கி செல்லும் வெள்ளம் போல இறை உள்ள நோக்கி இருந்தது இவளது உள்ளம். கிழக்கு மேற்கு எனும் யாப்பிற்கு கட்டுப்பட்டு உதிக்கின்ற சூரியனை போல இறை திட்டத்திற்கு உட்பட்டவள் மரியாள். ஆம், இறைவனை நேசித்து இறை திட்டத்தை சுவாசித்து அதை பற்றிய யோசித்து வாழ்வாக்கியவள் அன்னை மரியாள். ஆகட்டும் என்பதும் அதன் வழி நிற்பதும் அவளது ஆன்மீகம். பட்டம் பதவி என்றால் இறை திட்டம் என ஏற்பதும், இல்லையெனில் உதறி தள்ளுவதும், துன்ப சூறாவளியில் சிக்கி தவிக்கிற பொழுது வாழ்வை கேள்விக்குறியாக்குவதும் இன்று யதார்த்தம். தான் தனது என்ற சுயநல சுவருக்குள் சுருக்கி கொண்டு ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் இவ்வுலகை ஆட்டி படைத்து விடலாம் என்ற தவறான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வகுத்து கொண்டு செயல்படுபவர்கள் அதிகரித்து வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே அன்னை மரியாள் பணிந்த மனநிலை நமக்கு ஒரு சிறந்த மாதிரியாக இருக்கிறது. வானதூதருடைய அந்த வாழ்த்தை கேட்டு மரியாள் அதிர்ந்து போனாள். ஆனால் உரிமையோடு உரையாட நடத்துகிறாள். தேர்ந்து தெளிந்து இறை உள்ளம் அறிந்து, இதோ ஆண்டவரின் அடிமை, முத வார்த்தை மீனுக்கு ஆகட்டும் என்று சொல்லி பணிந்து ஏற்கிறாள். பின் அந்த விளைவுகளை சந்திக்க தயாராகிறாள். ஆகட்டும் என்ற அந்த அமுத வார்த்தைகள் இறைவனையே பூமிக்கு இழுத்து வந்தது. மீட்பின் வரலாறு தன்னுடைய வழியாகவும் தன் மகன் வழியாகவும் நிறைவேற ஒப்பற்ற கருவியாக இறைவனுடைய கையிலே தனி ஒப்படைக்கிறாள். இறைவனில் சரணடைவதில் அவளுடைய ஆன்மீக அழகு மெழுகிறது. இறைவனால் ஆகாது ஒன்றுமில்லை என்று கூறிய தூதரின் முதிர் வயதில் கருவற்றிருக்கும் எலிசபத்தை சுட்டி காட்டுகிறார். அதை கேட்டது விரைந்து சென்று அவளில் நிகழ்ந்த இறைவனின் மாபெரும் செயலை கண்டு வியந்து மகிழ்ந்து அன்னை மரியாள் விடுதலை கீதம் உதிக்கிறாள். அன்புக்குள்ளே அன்னை மரியாளுடைய அந்த அர்ப்பண செயலை நான் பார்க்கிறோம். இதனால அன்னை மரியாளிடம் இருந்த அந்த அர்ப்பண உணர்வு நம்மிடம் இருக்கிறதா? இறை திட்டத்திற்கு பணிந்த அன்னை மரியாளை போல நாம் வாழ்கிறோமா? தன்னை வாழ்க்கை என்ன நடக்க இருக்கிறது என்பது அறியாத ஒரு சூழ்நிலும் அன்னை மரியாள் நடக்கும், நிச்சயமா கடவுள் நல்லது மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை செய்வார் என்பதை நம்பினால் ஆண்டவரை இருக பற்றி கொண்டார். நாமும் அருள்மிக பெற்ற
ஆசி வாழ்ப்பு என்ற வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்றால் அன்னை மரியாளை போல ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து ஆண்டவர்களே பயணிக்கக்கூடிய அருளையும் ஆசனை கேட்டு ஜெபிக்கலாமா? முதல் நாள் நவ நாள் ஜெபம், அமல் ஒப்பு கன்னியே, இறைவனின் மேலான படைப்பே, வல்லமை மிக்கவர் பெருமை உள்ளவர்களை உம்மிடத்தில் செய்தள்ளினார் என்பது முற்றிலும் உண்மையே. அவர் பூமியை உண்டாக்கி அலங்கரித்த பொழுது தண்ணீர் அனைத்தையும் கடலில் உண்டாக சேர்த்தது போன்று எல்லா தெய்வ வரங்களையும் ஞான அழகையும் அருளையும் உம்மிடத்தில் நிறைத்து வைத்திருக்கின்றார். ஓ மனுகுலத்தின் சிறப்பே, பூகுலத்தின் இன்ப பூங்காவே, நீர் வாழ்க வாழ்க. ஆரோக்கிய தாயே, திரு தந்தைக்காகவும் திருச்சபைக்காகவும் கிறிஸ்துவின் எல்லா அடியார்களுக்காகவும் இறைவிடம் மன்றாடுமாறு வேண்டுகிறோம். சிறு குழந்தைகளை பாதுகாத்து ஆன்ம வாழ்வையும் அறிவையும் ஆரோக்கியத்தையும் அளித்திட வேண்டுகின்றோம். இளைஞர் இளம்பெண்கள் பாப சோதனைகள் சிக்கிக்கொள்ளாமல் அருள் வாழ்வில் நினைத்து அறநறையில் நடந்திட அருள் கூர்ந்திடும் அம்மா. கன்னி பெண்கள் தங்கள் அணிகளான கற்பினை களங்கம் ஏற்படாமல் காத்திட வரமளித்திடும் கற்பின் அரசி நீரல்லவோ. குடும்ப பெண்கள் தங்கள் மாங்கல்ய மாட்சியை மங்காமல் காத்திட உதவிடும் தாவீது குல செல்வி நீரல்லவோ. தாய் தந்திரிகளுக்கு எடுத்துக்காட்டு நீர், விதவைகளுக்கு ஆதரவு நீர், விரத்தர்களுக்கு தஞ்சம் நீர், எளியோருக்கு செல்வம் நீர், நோயாளிகளுக்கு ஆரோக்கியம் நீர், மன துன்புறுவோருக்கு அடைக்கல் நீர் என்றோ. அம்மா, உம் வழியாய் இறைவனை அன்பு செய்து அவர் மகிமைக்காக வாழ்ந்திட எங்களுக்கு வரம் தந்திரலும். நவ நாளின் முதல் நாளாக இன்று நம்முடைய குழந்தைகளுக்காக சிறப்பாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை அன்னையுடைய திருப்பாத்து ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கணும், நல்ல ஞாபக சக்தி இறைவன் கொடுக்கணும். குறிப்பாக இந்த ஆண்டு பொது தேர்வு எழுதியிருக்கிற நம்முடைய குழந்தை செல்வங்களை இறை பிரசன்னத்தில் அன்னையுடைய திருப்பாத்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? என்னுடைய பிள்ளைகளுக்காக பருந்து பேசுங்கம்மா. அம்மா, என்னுடைய பிள்ளைகளுக்காக இந்த நாளில் பருந்து பேசுங்க, கைவிட்டுறாதீங்கம்மா. உம்முடைய பிள்ளைகளுக்கம்மா அம்மா கைவிட்டுறாதீங்க. அருள் நிறை மரியே நீ வாழ்க, அருள் நிறை மரியே நீ வாழ்க என்று சொல்லி அன்னையிடம் நம்முடைய குழந்தைகளை நம்மை ஒப்பு கொடுத்து சிறப்பாக நாளில் ஜெபிக்கலாமா? பெண்களில் நிறை பேருடையாள் தலைமுறைதோறும் வாழ்த்திடுதே, வாந்தேவராஜன் வார்த்தைகளை சிவ மாலையாக உருவெடுத்தாய், நாதோறும் உன் திருப்பெயரை தினம் பாடி போற்றி வணங்குகிறோம். அம்மாவை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மா மரியே என்று சொல்லி தாயை போற்றலாமா? பெண்களில் நீரை பேருடையா தலைமுறை தோறும் வாழ்த்திடுதே, வாதேவராஜ வார்த்தைகளை ஜெபமாலையாக உருவெடுத்தாய், வாதேவராஜ வார்த்தைகளை ஜெபமாலையாக உருவெடுத்தாய், நாதோறும் திருப்பெயரை தினம் பாடி போற்றி வணங்குகிறோம், நாதோறும் திருப்பெயரை தினம் பாடி போற்றி வணங்குகிறோம். அருள் நிறை மரியே நீ வாழ்க, ஆண்டவரின் தாயே நீ வாழ்க. அம்மா அம்மா எனக்காக இந்த நாளில் பருந்து பேசுங்கம்மா, என்னை பிள்ளைகளுக்காக பருந்து பேசுங்கம்மா. அம்மா கைவிட்டுறாதீங்கம்மா. அம்மா உம்முடைய பிரசன்னத்தில் புதுத நவ நாளில் வாஞ்சோடு ஜெபிக்கிறோம். அம்மா ஆசி வதீங்க, வழி நடத்துங்கம்மா. அம்மா வழி நடத்துங்கம்மா. அம்மா நீ வாழ்க, மாதா நீ வாழ்க, தாயே நீ வாழ்க, அருள் நிறைந்த வழி நீ வாழ்க. அம்மா எங்கள் குடும்பத்தில் உங்களை போல் ஒரு புனிதமான, ஒரு நேர்மையான, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும்.
நீங்கள் எந்த இடத்துல ஜெபிச்சாலும் சரி, இங்கே இருக்கிற இடத்துல உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நேர்மையான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழக்கூடிய அந்த வழியை வகுத்தாருங்கம்மா. நம்முடைய பிரசன்னத்தில் இன்றும் வாழணும். இல்லாமல் இருக்காமல் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, ஏதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தால் நிரப்பி வழி நடத்துவாராக. ஆமேன்.